வணக்கம். இன்றைய நாளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை மின்னல் செய்திகள் தொகுப்பில் விரைவாகவும் சுருக்கமாகவும் பார்க்கலாம். நிச்சயம் 200 தொகுதிகள் வெற்றி பெறுவோம் என்று மக்கள் உத்தரவாதம் அளிக்கும் வகையில் அரியலூர் பெரம்பலூர் மாவட்ட கள ஆய்வு பயணம் அமைந்ததாக முதலமைச்சர் முக ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். அண்மையில் அரியலூர் மாவட்டத்தில் கள ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சரும் திமுக தலைவருமான முக ஸ்டாலின் கட்சி தொண்டர்களுக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அதில் வரும் 28-29 ஆகிய தேதிகளில் விழுப்புரத்தில் ஆய்வு நடத்த உள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் அரியலூரில் ஆய்வு மேற்கொண்ட போது அடுத்து வரும் தேர்தலிலும் 200 தொகுதிகளில் ஜெயிப்போம் என்று மக்கள் உத்தரவாதம் அளித்ததாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு சேலம் மாவட்டம் மேச்சேரியில் பாராட்டு விழா நடைபெற்றது. மேட்டூர் அணையின் உபரி நீரை கொண்டு வறண்ட 100 ஏரிகளுக்கு நீர் நிரப்பும் திட்டத்தை கொண்டு வந்த முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் விவசாயிகள் சங்கம் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய இபிஎஸ் விவசாயிகள் நடத்தும் பாராட்டு விழாவில் பங்கேற்பதை பெரும் பாக்கியமாக கருதுவதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், அதிமுக ஆட்சியில் விவசாயிகளின் நலன்களுக்காக செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை அவர் பட்டியலிட்டார். கொள்ளையடித்த பணத்தை பாதுகாக்க பாஜகவுடன் திமுக மறைமுக கூட்டணி வைத்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சாடியுள்ளார். சேலம் மாவட்டம் மேச்சேரியில் நடைபெற்ற விழாவில் பேசிய அவர், திமுக ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் ஊழல் நிறைந்திருப்பதாக விமர்சித்தார். திமுக அரசு விவசாயிகளுக்கு அநீதி இழைத்து வருவதாக குற்றம் சாட்டிய அவர், அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்கள் கிடப்பில் போட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் அதிமுக அரசு மீண்டும் ஆட்சிக்கு வரும்போது கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் முழுமையாக செயல்படுத்தப்படும் என்றும் உறுதிபட தெரிவித்தார். சென்னை வடக்கு மாவட்ட திமுக சார்பில் 48 இணையர்களுக்கு இலவச திருமண வைபவ நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் துணை முதலமைச்சர் உதயநிதி கலந்து கொண்டு மணமக்களுக்கு தாலி எடுத்துக் கொடுத்து திருமணத்தை நடத்தி வைத்ததுடன் சீர்வரிசை பொருட்கள் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். முன்னதாக மணமகனின் தாயார் மருமகளுக்கு தாலி கட்ட சென்ற சுவாரஸ்ய சம்பவம் நிகழ்ந்த நிலையில் அப்பொழுது உதயநிதி குறுக்கிட்டு மகனிடம் கொடுக்குமாறு கூறினார். இதனையடுத்து சுதாரித்துக் கொண்ட தாயார் மகனிடம் தாலியை கொடுத்ததையடுத்து திருமணம் நடைபெற்றது. சுயமரியாதை திருமணத்திற்கு அங்கீகாரம் இல்லாமல் இருந்த நிலையில் அண்ணா ஆட்சியில்தான் சுயமரியாதை திருமணத்திற்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டது என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். சென்னையில் நடைபெற்ற திருமண விழாவில் பேசிய உதயநிதி, திமுக ஆட்சியில் 1,16,00,000 மகளிருக்கு மாதந்தோறும் 1,000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படுவதாக தெரிவித்தார். மேலும் திமுக ஆட்சியில் செயல்படுத்தப்படும் திட்டங்களை அவர் பட்டியலிட்டார். மேலும் அரசின் திட்டங்களுக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா பெயரை வைத்தால் கூட எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்றும், மோடி அமித்ஷா பெயரை வைத்தால் ஏற்றுக்கொள்வார் என்றும் உதயநிதி விமர்சித்தார். நடிகை கஸ்தூரி நீதிமன்ற காவலில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். கடந்த 3ஆம் தேதி சென்னை எழும்பூரில் பிராமண பாதுகாப்பு சட்டம் இயற்ற கோரி நடைபெற்ற போராட்டத்தில் பங்கேற்ற நடிகை கஸ்தூரி தெலுங்கு பேசும் மக்கள் குறித்து அவதூறாக கருத்து தெரிவித்தார். இதனையடுத்து அவர் மீது அளிக்கப்பட்ட புகார்களின் அடிப்படையில் வழக்குகள் பதியப்பட்டன. இதனிடையே தலைமறைவாக இருந்த நடிகை கஸ்தூரி நேற்று இரவு கைது செய்யப்பட்ட நிலையில் சென்னை எழும்பூர் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி ரகுபதி ராஜா முன்பு இன்று ஆஜர்படுத்தப்பட்டார். வழக்கை விசாரித்த நீதிபதி நடிகை கஸ்தூரியை வரும் நவம்பர் 29ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டதை அடுத்து அவர் புழல் பெண்கள் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். ரோபோவாக ரிமோட் ஆட்சி நடத்துகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். இதில் மக்கள் விரோத செயலில் திமுக அரசு செயல்பட்டுக் கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டிய அவர், நடிகர் விஜயின் தாவேக்கவுடனான கூட்டணியை கட்சியின் தலைமைதான் முடிவு செய்யும் என கூறினார். விலைவாசி உயர்வு, சட்ட ஒழுங்கு சீர்குலைவு, அதே போன்று போதை மருந்து கலாச்சாரங்கள், அதே போன்று பாலியல் பலாத்காரங்கள், அதே போன்று கட்ட பஞ்சாயத்துகள், ஆளுங்கட்சியை சார்ந்த உள்ளாட்சி பொறுப்பில் இருப்பவர்கள்,
அவர்களிலிருந்து பாராளுமன்ற உறுப்பினர்லேருந்து சட்டமன்ற உறுப்பினர்லேருந்து மக்கள் உறுதி செயலெல்லாம் செய்வதையெல்லாம் அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த ரோபோவாக இருக்கின்ற இந்த ஸ்டாலின் ஆட்சி ரிமோட் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற ஸ்டாலினை பொறுத்தவரை அவருடைய அந்த மக்கள் உறுதி போக்கையெல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்லி மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்கு நிலம் கையகப்படுத்துவதை எதிர்த்து அப்பகுதி மக்கள் போராட்டம் நடத்தினர். மதுரை விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்ய 633.17 ஏக்கர் நிலத்தில் பணிகள் நடைபெறவுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த சின்ன உடைப்பு கிராம மக்கள் மாநகராட்சிக்குள் 3 சென்ட் இடம் மற்றும் வீடு கட்டித்தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததுடன் மீள்குடி அமர்வு செய்யாமல் நிலம் மற்றும் வீடுகளை வழங்க மாட்டோம் என்றும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் 10க்கும் மேற்பட்ட பெண்கள் நீர்த்தொட்டி மேல் மண்ணெண்ணெய் கேனுடன் அமர்ந்து தற்கொலை மிரட்டல் விடுத்தனர். கடலூரில் தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ள நீரால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். கடலூர் மற்றும் நெல்லிக்குப்பம், ரெடிச்சாவடி, பன்ருட்டி, வடலூர், நெய்வேலி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்தது. குறிப்பாக நேற்று இரவு வெளுத்து வாங்கிய கனமழையால் மழைநீர் குடியிருப்புகளை சூழ்ந்துள்ளது. இதனால் இடுப்பளவு தண்ணீரில் அப்பகுதி மக்கள் தத்தளித்து வருகின்றனர். மத்திய அரசின் 3 புதிய குற்றவியல் சட்டங்களை ரத்து செய்ய வலியுறுத்தி சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள காமராஜர் அரங்கத்தில் தென்னிந்திய வழக்கறிஞர்களின் மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, விசிக தலைவர் தொல் திருமாவளவன், CPM அரசியல் தலைமை குழு உறுப்பினர் ஜி ராமகிருஷ்ணன், தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் மற்றும் அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மத்திய அரசின் 3 புதிய குற்றவியல் சட்டங்களில் இருக்கக்கூடிய ஒரே ஒற்றுமை பாரதிய ஜனதா என்ற தலைப்பு என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். பாரதிய ஜனதா என்ற ஒற்றுமையை இந்தியா முழுவதும் கொண்டுவர வேண்டும் என்பதற்காகவே இந்த குற்றவியல் சட்டம் மத்திய அரசால் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் இந்தியா கூட்டணி நாடு முழுவதும் பரவிவிடக் கூடாது என்பதற்காக இந்திய குற்றவியல் சட்டங்களில் இருக்கும் இந்தியா என்ற வார்த்தையை நீக்கி பாரதிய ஜனதா என்ற தலைப்பில் சட்டங்களை கொண்டு வந்திருப்பதாக ரகுபதி சாடியுள்ளார். இந்தியை திணிப்பதும் மற்றும் மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்துவதுமே மத்திய அரசின் நோக்கம் என்றும் அமைச்சர் காட்டமாக கூறினார். திருமாவளவன் நம்மோடுதான் இருக்கிறார், அவர் நம்மோடுதான் இருப்பார் என்று அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை பேசியது சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மேலும் வழக்கறிஞர் மாநாட்டுக்கு வேல்முருகன் வந்துள்ளார், வேல்முருகன் என்றால் வெற்றிதான் என்றும் புகழ்ந்து கூறினார். அதிமுக வழக்கறிஞர் இன்பதுரை பேசியது தேர்தலுக்கான அழைப்பு அல்ல, 3 புதிய குற்றவியல் சட்டத்திற்கு எதிரான போராட்டத்திற்கான அழைப்பு என்று விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இன்பதுரை பேச்சுக்கும் தேர்தலுக்கும் சம்பந்தம் கிடையாது என்றார். தாங்கள் ஏற்கனவே ஒரு கூட்டணியில் இருப்பதாகவும் அதனால் வேறு ஒரு கூட்டணிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை என்றும் திருமாவளவன் விளக்கம் அளித்தார். சென்னை டி நகரில் குழந்தையை கடத்திய பெண் கரூரில் பதுங்கியிருந்த நிலையில் தனிப்படை போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சென்னை கண்ணகி நகர் பகுதியைச் சேர்ந்த ஆரோக்கியதாஸ் நிசாந்தி தம்பதியருக்கு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு மாதம் 1000 ரூபாய் அரசு நலத்திட்டத்தில் வாங்கி தருவதாக ஆசை வார்த்தை கூறிய தீபா என்பவர் அவர்களை ஏமாற்றி குழந்தையை கடத்திச் சென்றார். இது தொடர்பான CCTV காட்சி வைத்து குழந்தையை அண்மையில் மீட்ட போலீசார் கடத்தல் வழக்கில் இருவரை கைது செய்திருந்தனர்.
இந்த நிலையில் முக்கிய குற்றவாளியான தீபா கரூரில் பதுங்கியிருந்ததை அறிந்த தனிப்படை போலீசார் அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் பல திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது. குழந்தையை கடத்தியது ஏன் எனவும் அவர் வாக்குமூலம் அளித்துள்ளார். நாகையில் தொடரும் கனமழையினால் வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்து முற்றிலும் சேதமடைந்தது. வடகிழக்கு பருவமழையால் தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகின்றது. இந்நிலையில் நாகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகின்றது. இதன் எதிரொலியாக திருக்குமலை அருகே உள்ள களத்திடல் கரை பகுதியில் பழமை வாய்ந்த வீடு இடிந்து விழுந்து விபத்திற்குள்ளானது. சுதாரித்துக் கொண்ட குடும்பத்தினர் காயங்களின்றி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய நிலையில் புதிதாக வீடு கட்டித்தரக்கோரி அக்குடும்பத்தைச் சேர்ந்த பெண் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். திருச்சி தலைமை அரசு மருத்துவமனையில் மின் தூக்கி மற்றும் மருத்துவ உபகரணங்களை மக்கள் பயன்பாட்டிற்கு அமைச்சர் கே எம் நேரு தொடங்கி வைத்தார். மருத்துவமனை வளாகத்தில் ₹1.10 லட்சம் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்டு வரும் கட்டட பணிகளை பார்வையிட்டு பணிகளை விரைந்து முடிக்க அறிவுறுத்திய அவர் மருத்துவமனை அருகே போலீஸ் பூத் அமைக்கவும் அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திருச்சி சித்த மருத்துவக் கல்லூரி அமைக்க கோரிக்கை வைத்துள்ளதாகவும் அரசு மருத்துவமனையில் கட்டப்பட்டு வரும் புதிய கட்டிடம் அடுத்த ஆண்டு ஜூலை மாதம் திறக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மேப்புளியூர் பகுதியில் பெய்த கனமழையினால் சேரும் சகதியுமான சாலைகளால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகின. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக வெளுத்து வாங்கும் கனமழையினால் மேப்புளியூர் கிராமத்தில் உள்ள சாலைகளில் மழைநீர் குளம்போல் தேங்கியுள்ளது. மேலும் சாலைகள் சேரும் சகதியுமாக காணப்படுவதால் பள்ளி செல்லும் மாணவர்கள், வேலைக்கு செல்வோர் என மக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். தொடர்ந்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்க அதிகாரிகள் காலம் தாழ்த்தியதையடுத்து அக்கிராம மக்கள் நாற்று நட்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். ₹2026 சட்டமன்ற தேர்தலில் தவேக தலைவர் விஜய் தருமபுரியில் போட்டியிடப் போவதாக அக்கட்சியின் நிர்வாகிகள் வெளியிட்ட அறிவிப்பால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தருமபுரி தவேக மாவட்ட தலைவர் நாப சிவா தலைமையில் வழக்கறிஞர் பிரிவு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய அவர் 2026 சட்டமன்ற தேர்தலில் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளில் ஏதேனும் ஒரு தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் கட்சியின் தலைவர் விஜய் போட்டியிடுவார் என தெரிவித்தார். மதுரை அருகே பழங்குடியின ஜாதி சான்றிதழ் வழங்க வலியுறுத்தி 11வது நாளாக தலையில் அடித்துக் கொண்டும் ஒப்பாரி வைத்தும் போராட்டம் நடத்தப்பட்டது. மதுரை மாவட்டம் பறவை அருகே உள்ள சத்தியமூர்த்தி நகர் கிராமத்தில் 2000க்கும் மேற்பட்ட காட்டு நாயக்கன் சமுதாய மக்கள் வசித்து வருகின்றனர். கடந்த ஆண்டு வரை இந்து காட்டு நாயக்கர் பழங்குடியின ஜாதி சான்றிதழ் பெற்று வந்ததாகவும் தற்போது பல்வேறு காரணங்களை கூறி இச்சான்றிதழை தர மாவட்ட நிர்வாகம் மறுப்பதாகவும் வேதனை தெரிவித்து நூதன போராட்டம் நடத்தினர். தொழில்நுட்ப ஆலை வடிவமைப்பு துவங்க தமிழ்நாடு அமைச்சரிடம் பேசியுள்ளதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். சென்னை தரமணையில் உள்ள தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்நிறுவனத்தில் படித்து முடித்து வெளியே வரும் 1000 பேருக்கும் வேலை வழங்கப்படும் என்றும் இந்த கல்வி நிறுவனம் நாட்டிற்கே ஒரு பெரிய பெருமை என்றும் தெரிவித்தார். மேலும் ஆடைகளை வடிவமைக்க ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளின் நாடிய நிலையில் தற்போது நாமே வடிவமைக்கும் நிலைக்கு உயர்ந்துள்ளதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். விடுமுறை தினத்தை ஒட்டி திருப்பூர் மாவட்டம் உடுமலை பஞ்சலிங்க அருவியில் குவிந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியுடன் குளித்து மகிழ்ந்தனர். உடுமலை பஞ்சலிங்க அருவியில் நீர்ப்பிடிப்பு பகுதிகளான குருமலை, குளிப்பட்டி ஜல்லிமுத்தான் பாறை உட்பட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்த காரணத்தினால் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டு இருந்தது. தற்போது நீர்வரத்து குறைவானதை அடுத்து சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது.
ஈஷா யோகா மையம் செய்தி வெளியீடு விவகாரத்தில் இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத்தின் மகன் ஓம்கார் பாலாஜியை போலீசார் கைது செய்தனர். இதனை கண்டித்தும் தனது மகன் மீது பொய் வழக்கு போடப்பட்டதாகவும் குற்றம் சாட்டி அர்ஜுன் சம்பத் கோவை செஞ்சிலுவை சங்கம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்த முயன்றார். அப்போது போலீசார் அனுமதி மறுத்துள்ளனர். இதனால் ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து செஞ்சிலுவை சங்கம் நோக்கி பேரணியாக சென்ற நிலையில் அவர்களை போலீசார் குண்டு கட்டாக தூக்கி கைது செய்தனர். தமிழகத்தில் மருத்துவர்கள் காவலர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது என பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மேலும் திமுக இதுவரை கூட்டணி இல்லாமல் ஆட்சி அமைத்தது கிடையாது என்றும், திருமாவளவனுடன் கூட்டணி வைப்பார்கள், ஆட்சி அமைப்பார்கள், ஆனால் மந்திரி சபையில் பங்கு கொடுக்காமல் வெளியே அமர வைத்து விடுவார்கள் என சாடினார். பிரதமர் மோடி நைஜீரிய அதிபர் போலோ அகமது டினுபுவை சந்தித்து பேசினார். நைஜீரிய அரசின் அழைப்பை ஏற்று நேற்று தனி விமானம் மூலம் அந்நாட்டுக்கு புறப்பட்ட பிரதமர் மோடி அபுஜா விமான நிலையம் சென்றடைந்தார். அங்கு அவருக்கு இந்திய வம்சாவளியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து குடியரசுத் தலைவர் மாளிகையில் அந்நாட்டு அதிபர் போலோ அகமது டினுபுவை சந்தித்து இருதரப்பு நல்லுறவு குறித்து பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தினார். இதைத் தொடர்ந்து பிரதமர் மோடிக்கு அந்நாட்டின் உயரிய விருதான ஜிகான் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. டெல்லி போக்குவரத்துத்துறை அமைச்சர் பொறுப்பில் இருந்து விலகுவதாக ஆம் ஆத்மி கட்சியின் மூத்த தலைவர் கைலாஷ் கெலாட் அறிவித்துள்ளார். டெல்லி சட்டப்பேரவைக்கு இன்னும் சில மாதங்களில் தேர்தல் நடைபெற உள்ளது. இந்நிலையில் ஆம் ஆத்மி கட்சியின் மூத்த தலைவரும் போக்குவரத்துத்துறை அமைச்சருமான கைலாஷ் கெலாட் அமைச்சரவை மற்றும் கட்சியின் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் விலகுவதாக அறிவித்துள்ளார். இது தொடர்பாக கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் ஆம் ஆத்மி கட்சிக்குள் கடுமையான சிக்கல்கள் இருப்பதாகவும், மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற அர்ப்பணிப்பு உணர்வு வீணாகிவிட்டதாகவும் கூறியுள்ளார். மத்திய பாஜக அரசு மிகப்பெரிய திட்டங்களை குஜராத்திற்கு மாற்றம் செய்ததால் மகாராஷ்டிராவில் வேலையில்லா சூழல் உருவாகியுள்ளதாக பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். மகாராஷ்டிராவில் வரும் 20ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதால் அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி கச்சிரோலி பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பாஜக அரசு மிகப்பெரிய திட்டங்களை குஜராத்திற்கு மாற்றம் செய்ததால் மகாராஷ்டிராவில் வேலையில்லா திண்டாட்டம் தலைவிரித்து ஆடுவதாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து நாக்பூரில் ரோட் ஷோ நடத்திய பிரியங்கா காந்திக்கு ஏராளமான தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நடக்கும் சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்தில் பாஜக விதிமுறைகளை மீறி வருவதாக காங்கிரஸ் கட்சி தேர்தல் ஆணையத்தில் புகார் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்டில் தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் ஆகியோர் விதிகளை மீறியதாகவும், மராட்டிய மொழி தொலைக்காட்சி தொடர்களில் மகாயுதி பிரச்சாரத்தை ஊக்குவிக்கும் வகையில் விளம்பரங்கள் வைக்கப்படுவதாகவும் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து புகார்கள் குறித்து உடனடியாக விளக்கம் தர வேண்டும் என பாஜக தலைவர் JP நட்டாவுக்கு தேர்தல் ஆணையம் கடிதம் அனுப்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது. மகளிர் தனிநபர், இரட்டையர் பிரிவு, குழு பிரிவு என 3 பிரிவுகளிலும் சாம்பியன் பட்டம் வென்று தமிழ்நாட்டின் காசிமா அசத்தியுள்ளார். 6வது உலகக்கோப்பை கேரம் சாம்பியன்ஷிப் தொடரானது அமெரிக்காவில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாட்டில் இருந்து காசிமா, நாகஜோதி, மித்ரா, மரிய இருதயம் ஆகிய வீராங்கனைகள் பங்கேற்றனர். இதில் சென்னை புதுவண்ணாரப்பேட்டை செரியன் நகரைச் சேர்ந்த 17 வயதான காசிமா மகளிர் தனிப்பிரிவு, இரட்டையர் பிரிவு, குழு போட்டி என 3 பிரிவுகளிலும் தங்கம் வென்று சாதனை புரிந்துள்ளார். இவரின் தந்தை ஆட்டோ ஓட்டுநர் என்பது குறிப்பிடத்தக்கது.